ஓம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. 9:54 பின்பு பிரதமை. நட்சத்திரம் உத்திராடம். 8:26 பின்பு திருவோணம். நல்ல நேரம் 6:15 7:15 வரை. 4:45 5:45 வரை. ராகுகாலம் 7:30 9 வரை. யமகண்டம் 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரம் திருவாதிரை. பௌர்ணமி திதியாகவும் கிரிவலம் செல்லக்கூடிய நாளுக்கு உகந்த ஒரு திதியாகவும் திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல விஷயங்களில் கூட சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும். இருந்தாலும் தெளிவான சிந்தனை அல்லது உறுதியான மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா மேன்மையான சூழல்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். விவசாய பூமி வாங்கிறது அல்லது விவசாய தொழிலில் உள்ளவங்க அல்லது மர விற்பனையில் உள்ளவர்களுக்கும் உர விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மரியாதையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்க்க வேண்டிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பொன்னும் பொருளும் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். நடனம் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் ஒப்பந்தங்கள் அல்லது திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TV. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அதைவிட சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறது, அதுவும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களுக்காகவோ ஏதாவது ஒரு சொத்தை வந்து விற்க வேண்டிய அல்லது அடமானம் வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதுன்னு வைங்களேன், அது அடமானம் வைக்க அந்த சூழலிருந்து தவிர்க்கக்கூடிய விற்க வேண்டிய அந்த சூழலிலிருந்து விடுபட வேண்டிய ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EX. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மைக்கு தகுந்த மிகப்பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டேங்கன்னு ஏளனமாக பேசினவங்க கூட மிகப்பெரிய ஆச்சரியமாக உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சாதனைகளை செய்து காட்டக்கூடிய சாத்தியமான சூழ்நிலைகள் அமையும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மன்னவன் அமையக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதி பிரார்த்தனையை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு
கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சாதகமான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில பிள்ளைகளுக்கு உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உன்னதமான வாய்ப்புகள் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல செய்தி நாடி வரும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல செய்தி நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ டி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி அல்லது நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் இஎஸ். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பெருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். திடீர் பிரபல்யங்களும் திடீர் யோகங்களும் திடீர் வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புரியாத ஒரு சில விஷயங்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய, அதே சமயம் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உண்மையான நட்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய, குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆரம்பம் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ எஃப். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகள் உருவாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான முயற்சிகளை கையில் எடுத்து வெற்றிகளையும் பண வரவுகளையும் தன வரவுகளையும் அதிகப்படுத்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் விருஷபத் பஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் எதிர்பார்த்த ஆசைகள் இனிதாக நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவோ நஷ்டம் இருந்தாலும் நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாமல் இருந்தால் கூட நிறைய பேருக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகள் அமையாமல் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தொழில் வாய்ப்புகள் அமையும். நிச்சயமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய நிதர்சனமான வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சில பேர் அதாவது உங்களை ஏளனமாக பேசினவங்க கூட பெருமையாக பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ் ஐஸ்வர்யலட்சுமி. அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் WL. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான அல்லது மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா புதிய செயல்பாடுகளை புதிய அணுகுமுறைகளை கையாண்டு பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய இந்த நாளில் வெள்ளை அவளும் நாட்டு சக்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் RP. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சுக்களால் சச்சரவுகளை தவிர்த்துக்க முடியும். விவேகமான செயல்பாடுகளால் உங்களுடைய வெற்றிகளை தக்க வச்சுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் VK. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில்
பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்களை சந்திக்க முடியும். உண்மையான வகையில் உழைத்து நன்மையான மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து அதாவது சகோதர வகையில் நல்லதொரு ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய பூமி அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HP. நெஞ்சுக்கிணைய நேயர்களை, 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.